ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீன் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் ராகி அடை. கேவர் அடைன்னு சொல்லுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது கூட நம்ம கீரையும் மிக்ஸ் பண்ணுறதுனால, எந்த கீரை வேணால் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது முருங்கைக்கீரை மட்டும்தான். நான் இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது வேறு கீரையில் எதாவது ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது இன்கிரியன்ட்ஸ்லாம் என்னென்னு ஒன்று சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ராகி இன்ஸ்டண்ட்டாக பவுடராக கிடைக்குது. நீங்கள் வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அது இன்னமும் ஹெல்த்துக்கு நல்லது. நான் ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பொடி முருங்கைக்கீரை, அதை நல்லா அலசிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் நல்ல நெல்லை வதக்கிக்கிறேன். நீங்கள் அப்படியே பச்சையாகவும் ஆட் பண்ணலாம். நான் ஈவினிங் ஒரு 6:00 மேலே இதை ஸ்நாக்காக சாப்பிட்றேன் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி வதக்கி கொடுங்க, அப்போ அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, முருங்கைக்கீரை கசப்புத்தன்மை வந்துடும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப லைட்டாக வதக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நம்ம பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காரமாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா அதுவுமே எண்ணெயில் வதக்கிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு வாயில் போட்டு பாருங்கள், உப்பு அந்த உப்பு இருக்கட்டும் கொஞ்சம், அப்போ தான் இன்னுமும் நல்லாயிருக்கும். இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றியும் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுருவேன். இப்போ நான் ஒரு கல் வச்சுருக்கேன் தோசை கட்டு, அதை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் தடவிட்டேன். இப்போ இந்த அடையை தட்டுறதுக்கு இலை இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க. இலை இலையில் தட்டும்போது அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இலை இல்லை அப்படின்னா தட்டில் தட்டிக்கோங்க. இல்லை டைரெக்டாக கூட அந்த கல் மேலே வச்சு கூட தட்டலாம். இது வந்து நான் எடுத்திருக்க மாவு வந்து 2 அடை வர மாதிரி தான். ஆனால் நான் சின்ன சின்னதாக போடுறேன். சின்ன சின்னதாக போட்டு அது வேவறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு சின்ன சின்னதாக போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே அடையாக கூட தட்டுங்க. ஆனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயை ஊற்றி பொறுமையாக எடுங்க. உடனே திருப்பிடாதீங்க. தோசை மாதிரி தான், கொஞ்சம் ரோஸ்ட்டு நம்மளுக்கு தோசைனா தெரியும், இது தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பினீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் அட் எ டைமில் 3 அடை குட்டி குட்டியாக போட்டதால 3 போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா வேகாது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும்.